தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம அடுத்த மொழிக்கு வந்து பார்க்க போகிறது கருவுமத்தை. கருவுமத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். நம்ம இப்போ கருவுமத்தைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும். யாராக இருந்தாலும் இந்த வந்து ரொம்ப பேர் வந்து சித்தர்கள்னு ரொம்ப பேர் சொல்லிகிட்ருக்காங்க. தயவு செய்து சித்தர்கள் பேரை யாரும் யூஸ் பண்ண வேணாம். சாமியார்னு வச்சுங்க, இல்லை சாமியார்னு அடமொழி பேரில் ஏதாவது வேணாலும் யார் வேணாலும் வச்சுங்க. தயவு செய்து இந்த சித்தர்கள் அப்படின்னு இந்த சித்தர்கள் பேரை தயவு செய்து யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா சித்தர்களால் யாருமே ஆக முடியாது. ஏன்னா சித்தர்கள்னாக்கா வந்து நின்னக்கூடிய இடத்துல நினச்சதை சாதிக்கணும், நினச்சதை வந்து ஒரு இது இது பண்ணாங்கனாக்கா உடனே அவங்களுடைய பிரச்சனை தீரணும். அவங்க தான் சித்தர். ஆனால் தேவையில்லாமல் எல்லாருமே வந்து சித்தர் சித்தர்னு யாரும் தயவு செய்து சொல்லாதுங்க. நான் இது வந்து சாமியார்களுக்கு சொல்கிறது. இது ரொம்ப பேர் பார்த்தா அந்த சித்தர் இந்த சித்தர் ஒவ்வொரு அடமொழியில் ஒவ்வொரு பேர் ஒன்று வச்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு சித்தர், இவங்க ஒரு சித்தர். சித்தர்கள்னால் முதல்ல வந்து பசியின்மெல்லாம் எடுக்காது. சித்தர்கள் சாப்பிடுவாங்க, ஆனால் மூணு வேளைலாம் எந்த சித்தர்களும் இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அவங்களாம் சாப்பிட்டதெல்லாம் வேறு. அதனால் வந்து சித்தர்கள் பேரை யாருமே யூஸ் பண்ண வேணாம். யாரும் சித்தராலாம் ஆகிட முடியாது. ஏன்னா இப்போ உள்ள ஒரு காலகட்டத்தில் சித்தர்கள்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் சாமியார் வேறு, மாந்திரிகர் வேறு, பூசாளி வேறு, ஜோசியர் வேறு. ஆனால் எல்லாருமே காவியை கட்டிட்டு சித்தர் சித்தருங்க. நாம் காவி எப்போ கட்டுவோன்னா அந்த மாந்திரிகம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த காவி கட்டணும். அதுக்காக காவியிலே சுற்றணும்லாம் அவசியமே கிடையாது. எந்த யாருமே வந்து தாடியை வளர்த்துக்கணும், போகணும் வரணும், இப்படி ஒரு இதாக இருக்கணும் அப்படின்லாம் யாரும் இது பண்ண. இப்போ இப்போ யூடியூப்பை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் சித்தர்கள் 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 பேர யூஸ் பண்ண வேணால். யார் எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் அவங்கவுங்களுடைய ஆனால் தயவு செய்து சித்தர்கள் அந்த 18 சித்தர்கள் தான். ஏன்னா வள்ளலாருக்கு கூட அந்த சித்தர்கள்ன்ற பேர் வரல. அதனால் வந்து வள்ளலாருக்கு வரல, ராகவேந்திராவுக்கு வரல, ரொம்ப இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க. 18 சித்தர்கள் மட்டும்தான், அவங்களுக்கே அந்த பேர் வரல. ஆனால் அவங்களாம் தெய்வம் ஆயிட்டாங்க. ஜீவசமாதி அடையக்கூடியவங்க சித்தர்கள்னு சொல்லலாம் ஒரு வகையில். ஆனால் சித்தர்கள்ன்றது அந்த 18 சித்தர்கள் மட்டும்தான். ஆனால் சித்தரை வந்து பயன்படுத்தி அவங்களாம் வந்து நல்ல மாதிரியாக வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். இதாங்க கருவுமத்தை. கருவுமத்தை ஊமத்தையில் வந்து நிறையா இருக்குது. மருள் ஊமத்தை, பெண் ஊமத்தை, வெள்ள ஊமத்தை, இன்னும் ஊமத்தை வகையில் நிறையா இருக்குது. ப்ளூ ஊமத்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதுதான் கருவுமத்தை. அதாவது ஒரு செடி ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், அல்லாமல் இருந்தால் இருக்குன்றாங்க. நான் அதுவரை அதுமாரி பார்த்ததில்லை. எங்கள் குருஜி கூட இதை தான் சொல்லியிருக்காரு கருவுமத்தைன்னு. ஏன்னா அவர்கிட்ட போய் இப்போ நான் இடையில் போனேன், அவர் அங்கே தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் கருவுமத்தை. கருவுமத்தைன்னா அதை பாருங்க, அதாவது வந்து தண்டு கண்ணங்கரையன்னு இருக்கும். தண்டு பார்த்திங்கன்னா கண்ணங்கரையன்னு இருக்கும். இது நான் அந்த வெளிச்சத்தில் கேமரா கொண்டு போல அப்புறம் அவங்க செல்லேருந்தே எடுத்தேன். அந்த இதுவும் பார்த்தா ஒரு இதாக இருக்கும். இதில் என்ன ஒரு இதுன்னாக்கா இந்த கருவுமத்தையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மருத்துவ குணம்னால் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இதில் வந்து ரசவாதம் கட்டலாம், துருசும் இதுவும் சேர்ந்து ரசவாதம் கட்டலாம். கருவுமத்தையினுடைய இது வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அது வெளிச்சத்தில் இது உங்களுக்கு சரியாக இதாகல. இருந்தாலும் அடுத்த வர வர பார்ப்போம். இந்த வந்து மெயின் வந்து சித்த பிரம்ம தெளியும். இதிலே பைத்தியமும் பிடிக்கும், இதிலே பைத்தியத்தையும் தெளிய வைக்கலாம். எப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து அதாவது இதை வந்து என்ன பண்ணணும், இது சிலையினுடைய சாறை எடுத்து நல்லெண்ணெயை காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சித்த பெருமை படிப்படியாக குறையும். ஒன்று இது வைத்தியத்தில். இன்னொன்று இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த காயை இடித்து வெயிலில் புடம் வச்சு, அதாவது எப்படின்னா ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் ஒரு 5-6 காய் போட்டு இடித்து வெயிலில் நல்லா ஒரு 21 வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு துணியில் வடிகட்டணும். புழியக்கூடாது, அதுவாக வடிக்கணும். துணியில் வடி வச்சு இது பண்ணாக்கா வடி வச்சு இது பண்ணி மேலே இது பண்ணிட்டு வந்தாக்கா தேமல் மற்ற அந்த வந்து இந்த பூச்சி வெட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தலையில் இருக்க அந்த பூச்சி வெட்டு ஈச்ச வெட்டு எல்லாம் குறைஞ்சிரும். ஆனால் ரொம்ப நாள் காயை போட்டு இது பண்ணுறப்போ ரொம்ப நாள் தலையில் ஊற வைக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இன்னொரு இது இதில் வைத்தியம் என்னென்னா பாம்பு கடித்து, அதாவது பாம்பு கடித்து போச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறீங்க,
ஆனால் அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்து கையை விரிச்சிட்டாங்க, இல்லைங்க பல்ஸு போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இனிமேல் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பட்சத்தில் அதாவது 5 மணி நேரத்துக்குள்ளே இதை நீங்கள் செய்யணும். அதாவது பாம்பு கடித்து டாக்டர் கை விரித்ததுக்கப்புறம் 5 மணி நேரத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சிடணும். எங்கேயோ ஒரு இடத்துல உசுறு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஊமத்தம் சாறை நல்லா அரைக்கணும். நல்லா நம்ம கசங்கனா சாறு வரும், அப்படி இல்லைன்னா அரைச்சிங்க. நல்லா இதை பார்த்தா காரம் இல்லாத இடமா பார்த்தா அரைச்சிங்க. அரைச்சி மூக்கில் இந்த மூக்கில் ஒரு 3 சொட்டு, அந்த மூக்கில் 3 சொட்டு விட்டிங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்க ஏஞ்சி உட்காந்துருவாங்க. எங்கேயாவது உயிர் இருந்தால் கண்டிப்பாக உட்காந்துருவாங்க. உயிர் போகிற இது வந்து கண்ணு வழியாகவும் நம்மளுடைய பாதத்தினுடைய கெட்ட வரல் வழியாகவும் தான் உயிர் போகும். வேறு எந்த வழியாலும் உயிர் போகாது. எங்கே அடிபட்டுதோ அந்த இடத்த நோக்கி கண்ணு செல்லும். நமக்கு எங்கே அடிபட்டாலும் சரி, இல்லை எங்கே பாம்பு கடித்தாலும் சரி, இப்போ ஒரு பாம்பே கடிச்சு போச்சுனாக்கா நம்ம கண் எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல தான் போவோம். அதேமாரி ஒருத்தவங்களை அடிபட்டு போச்சுனாலும் நம்ம கண் உடனே அந்த நோக்கி தான் இருக்கணும். அதை நினச்சி தான் அவங்க கண் மூடுவாங்க. அந்த வலியினுடைய இதில் அதை நோக்கி தான் கண்ணை மூடுவாங்க. கண் மேலேன்னா மேலே, சைடுனா சைடு, அந்த நோக்கி இதே இது பண்ணுவாங்க. ஒன்று, அந்த பாம்பு கடித்து 5 மணி நேரத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சோம் டாக்டர் கை விரித்ததுக்கப்புறம். ஒன்று, இதில் வந்து வைத்தியன்றது இன்னும் ஏகப்பட்டது சொல்லலாம். இதில் வந்து வசியமாய் முறையாக வேலை செய்யும். எப்படின்னா நானே நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ வந்து கருவு மொத்தம் எங்கேயும் சரியாக கிடைக்கிறதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவங்கவுங்களும் இப்போ ரெண்டு 3 இது எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் இப்போ யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இந்த கருவு மொத்தம் கிடைக்கிறதே கிடையாது. அதனால் வந்து இது நம்ம இப்போ வந்து இதை விட்டாச்சு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆளுக்கு ஒருத்தவங்களுக்கு மை செஞ்சு கொடுத்தேன், நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கேட்டாங்க, இல்லைங்க கருவு மொத்தம் கிடைக்கலன்னு சொன்னேன். அப்படி யாருக்கா தேவைப்பட்டதுன்னா அது இது கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பு வாங்க. ஆனால் நல்லா வேலை செய்யும். ஏன்னா இது 100%, நான் எந்த மூலிகைக்கும் என்கிட்ட வாங்கன்னு சொல்ல, இதனால் தொழில் வசியெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். இது என்ன, ஒரு வேளை உங்கள்கிட்ட அது இருந்ததுனால், கருவு மொத்தம் இருந்ததுனால் செடி முழு சமூலத்தையும் வேறு, நான் ஏற்கனவே சொன்ன ஊமத்தையில் இந்த பெண் ஊமத்தையில் வேற மட்டும்தான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து சமூலமும் நிழல் காய்ச்சலாக போடுங்க. நிழல் காய்ச்சலாக போட்டு காஞ்ச உடனே எல்லாத்தையும் வெட்டி ஒரு சட்டியில் போடுங்க. ஆனால் சாபன வர்த்தனை பண்ணி தான் எடுக்கணும் கண்டிப்பாக. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து மருத்துவத்துக்குன்னா நீங்கள் சாபன வர்த்தனைலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாம்பு கடிச்சுன்னா நம்ம சாபன வர்த்தனை பண்ணலாம் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் மாந்திரிகத்துக்கு எடுக்கிறதா இருந்தால் சாபன வர்த்தனை கண்டிப்பாக பண்ணணும். அதாவது இதுக்கு வந்து ஒரு படையல் வைக்கணும். பொங்கல் தீபம் படையல் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். பொங்கல் தீபம் அதாவது தீபம் எல்லாம் தூபம் எல்லாம் காட்டி மஞ்சள் தண்ணி தெளித்து ஆணை முகத்தோனே அறுதினம் மறவேன் 18 சித்திரர்களின் சாபன அசினசி அகத்தீரன் சாபன அசினசி சிவன் நிற்க சக்தி நிற்க சிவனும் சக்தியும் ஒத்து நிற்க நமச்சிவாய சிவா. புடுங்கும்போது ஓம் மூலி மகாமூலி ஜீவமூலி உன்னுயிர் உன்னுடன் இருக்க சிவா. கண்ணின் ஒரு காப்பு கட்டி இது பண்ணிங்க. ஏன்னா இது வந்து மானவரையெல்லாம் எங்கே பார்த்தாலும் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல இருக்கும், ஏதோ தெரியாத இடத்துல இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதுமாரி செஞ்சுக்கிங்க. அப்படியே காய வைங்க, காய வச்சு ஒரு சட்டியில் போட்டு புடம் போடுங்க, கறியாயிடும். அதுக்கப்புறம் அஞ்சனக்கல் புணுகு கோரோசனை ஊசிகாந்தம் ஹத்தர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காயை அதில் சேர்த்துங்க. ஏன்னா இது வந்து ஏலக்காய் ஒரு இது, அதாவது கிராம்பு, அதான் கிராம்பு ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது பெண் வசியத்துக்கு உள்ளது. ஏன்னா கிராம்புனாலே சர்வ வசியம். அதை ஒன்று சேர்த்துங்க, அதையும் போட்டு கறிக்கிடுங்க. கறிக்கி நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு அஞ்சனாதேவி மந்திரம் சொல்லிக்கிங்க. அஞ்சனாதேவி மந்திரம் நான் உங்களுக்கு இப்போ ஒரு இதில் கொடுக்குறேன், அதை சொல்லிக்கிங்க. நல்லா அரைங்க. ஆனால் ஒரு ஜாமம் கரெக்டாக அரைக்கணும். ஒரு ஜாமம் கரெக்டாக அரைங்க. கல்வத்தில் அரைச்சாலும் சரி, இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு குழவி இருந்தால் அதில் அரைச்சாலும் சரி, நல்லா அரைங்க. 3 நாள் இல்லை 7 நாள் படையல்ல வைங்க. நல்லா வேலை செய்யும், பெஸ்ட்டாக வேலை செய்யும். நீங்கள் இதை வந்து அதெல்லாம் சந்தேகம்லாம் பட வேணாம். தொழில் விஷயத்துக்கு கருவு மொத்தம் அவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செய்யும். அதை பயன்படுத்திங்க. இதில் புழுவு மொத்தம் அது மொத்தம் அல்லல்ல, அதாவது வந்து கருவு மொத்தம் இந்த பூ ரொம்ப மலர்ந்து வந்துச்சுனாலே அதுக்கப்புறம் அது கொஞ்சம் புழு கலர் மாறிடும். நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து அதாவது பாருங்கள், அதான் வெயில்ன்றதுனால அது சரியாக நான் காமிக்க முடியல. குருஜிக்கிட்ட போனேன், அதனால் அங்கே எனக்கு அந்த இது கிடைச்சிது. ஏன்னா இங்கெல்லாம் இப்போ கிடைக்கல.
அந்த பூவெல்லாம் ஒரே கண்ணங்கரையர்னு இருக்கும், நல்லா பாருங்கள். அதேமாரி வந்து மை செஞ்சு மூணு நாள் வச்சாலும் சரி, ஏழு நாள் வச்சாலும் படையில் வச்சுங்க, நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யும். அதேமாரி பாம்பு கடித்து 5 மணி நேரத்துக்குள்ளே இதனுடைய சாரை மூக்கில் விட்டுறணும். அதாவது டாக்டர் கை விரித்ததுக்கப்புறம் நீங்கள் முதல் முன்கூட்டியே போய் கை அப்படி ஊற்றிடக்கூடாது. அதாவது கண்டித்து ஒரு வேளை டாக்டர் கை விரிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த கருவுமத்தை இருந்ததுன்னா, ஏன்னா வயலில் வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, கரும்பு பார்த்து வச்சுங்க, எங்கேயாவது ஒரு இடம் பார்த்து வச்சுங்க. இப்போ கூட நான் இதில் வந்து ஒரு காய் ஒன்று பறிச்சிட்டு வந்தேன், பறிச்சிட்டு வந்து விதை போடணுன்றதுக்காக பறிச்சிட்டு வந்தேன், அதையும் வெட்டி காய வச்சுருக்கேன். இங்கே முளைச்சிதுன்னா 4 பேருக்கு ஒரு யூஸாக இருக்கும், நல்லது ஒரு யூஸாக இருக்கும், அதனால் நான் அதை கொண்டு வந்திருக்கேன். நல்லா பார்த்துங்க காயினுடைய இது, அதாவது சின்ன காயாக இருக்கும்போது கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்கும், ஆனால் பெரிய காயாக கொஞ்சம் மாறிட்டதுனாக்கா அது முள் மட்டும் கருப்பு கலரில் இருக்கும், பாக்கியெல்லாம் அந்த பச்சை கலர் தான் இருக்கும். கருவு மொத்தங்கிறது இதுதான். ஆனால் சில பேர் வந்து இது கருவு மொத்தம் கிடையாது, எல்லாமே இதாக இருக்கும் போகும் வரும்ன்றாங்க. எங்கள் குருஜி சொன்னது இதுதான், இதுதான் கருவு மொத்தம். ஏன்னா எல்லாமே இதில் பாருங்கள், எல்லாமே தண்டு கிண்டு எல்லாம் கருப்பாக இருக்கும், அவ்வளோ பார்க்குறதே ஒரு அதிசயமாக இருக்கும். ஆனால் இது நம்ம குருஜிகிட்ட போகும்போது அது ஒரு பெருசாக தெரியல. அங்கே வந்து குருஜி அதை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் மூலிகையினுடைய பிரியர், ஒரு இலையை கூட கிள்ள விட மாட்டார், ஏன்னா அதெல்லாம் பாவம்னு நினைப்பார். அவர் ஒரு இலையை கிள்ளவே விட மாட்டார், ரொம்ப பாவம்னு நினைப்பார். செடியை அப்படின்னா வீடியோ பிடிக்கும்போது செடியை உடைச்சிடாத அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அது ஞாபகத்துக்கு வருது இதை நம்ம உங்களுக்கு பேசும்போது. அதனால் வந்து இதை எந்த செடியும் கிள்ளக்கூடாது, எல்லாத்துக்கும் உயிர் உண்டு, எந்த செடியுமே கிள்ளக்கூடாது. ஒரு செடியை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு செடிக்கு நான் உயிர் இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் நிரூபிக்கணும்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச அன்பான ஒரு செடியை தேர்ந்தெடுத்துங்க, அதில் போய் தினந்தோறும் போய் தொட்டு அதை வந்து சும்மா ஒரு இது பாசமாக தொடுங்க. தொட்டுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 20 நாள் 30 நாள் தொட்டுருவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் 30 நாள் கழித்து நீங்கள் அதை தொடப்போங்க, ஆனால் தொடாதீங்க, தொட போகிற மாதிரி கையை கொண்டு போங்க, அந்த செடி உங்களுக்கு ஆடி வளைஞ்சு கொடுக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட அது பழகிடுச்சின்னு அர்த்தம், அந்த செடி தன்னாலேயே உங்கள் கை கிட்ட போனோடனே ஒரு ஆட்டத்தை கொடுக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், பெஸ்ட்டாக வேலை செய்யும், எல்லாத்துக்கும் உயிர் உண்டு. என்ன ஒன்று அதனால் அதை பேச முடியாது, நம்ம பேசணும் அவ்வளோதான். அதுமாரி எந்த செடியும் பிடுங்கக்கூடாது, போகக்கூடாது. இந்த கருவு மொத்தம் ரொம்ப பெஸ்ட்டான மூலிகை, நல்ல ஒரு இது. இதில் வந்து சித்த பிரமையும் தெளிய வச்சிடலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொன்று வெந்நீர் இந்த தழையை பறித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற விட்டு அந்த பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்கள, அவங்கள வந்து குளிச்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து படிப்படியாக சித்த பிரமை குறையும், நல்லா வேலை செய்யும். அன்பாக ஒரு இதை வந்து ஒரு இதுதான், எப்படின்னா இது ஒரு காயக்கல்பமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். காயக்கல்பமானால் அது வந்து ஒரு அதாவது எப்படின்னாக்கா, காயக்கல்பன்றது இதை வந்து ஒரு பஷ்பமாக்கி, அதாவது சுண்ணம்பாங்க, அது வந்து முக்கியமாக நாட்டு வைத்தியர்களுக்கு தெரியும். இது வந்து மக்கள்கிட்ட பேசுனாலும் உங்களுக்கு இது அதிகமாக அது தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த காலத்தில் வந்து இந்த பாஷாணத்து கூட, அதாவது சேராங்கொட்டை நேர்வளம் அந்த மாதிரிலாம் இதை வந்து ஒரு அதிலலாம் ஒரு அரைச்சி இதை ஒரு சுத்தி பண்ணுவாங்க, சுத்தி பண்ணி இதை பஷ்பமாக்கிடுவாங்க, கல் சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து ஒரு பஷம் ஆகிடுவாங்க. நல்லா இது வேலை செய்யும், இதை வந்து எல்லாம் பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே போல் இதனுடைய பூவும் காயும் இருந்ததுனால் வீட்டு வாசலில், அதாவது காயை வந்து வீட்டு வாசலில் கட்டுங்க, பூவை வந்து நீங்கள் எப்போதும் போல் இந்த இது போடுவீங்க பாருங்கள், ஒரு செம்பு இது வச்சு இந்த இதை போடுவீங்க பாருங்கள், தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் பூவெல்லாம் போட்டுவீங்க பாருங்கள். அதேமாரி ஒரு ஊமத்தன் இலைய இந்த கருவூமத்தன் இலையை போட்டிங்கன்னா, கருவூமத்தன் இலை கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட வில்லி சூனியமும் உள்ளே நுழைய முடியாது. வில்லி சூனியம் இருக்கிறவங்க வீட்டில் சொல்ல, நல்ல வீட்டில் ஒரு பாசிட்டிவாக என்ன எனர்ஜி கிடைக்கும். கருவூமத்தையை வாசலில், அந்த காயை வாசலில் கண்டிப்பாக கட்டுங்க, கட்டினீங்கனாலே உங்களுக்கு எந்த எதிர்மறை ஆற்றலும் உள்ளே நுழையாது. அதேமாரி அந்த கிண்ணத்தில் தண்ணி வச்சு பூ போடுவீங்க பாருங்கள், அந்த இதில் அந்த கருவூமத்தையினுடைய இலை இருந்ததுன்னா இலையில் பூவை போட்டுருச்சுன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செய்யும். நான் இப்போ உங்கள்கிட்ட இதெல்லாம் ஒன்று விளக்கிட்டேன், இந்த சித்தர்கள்னு சொன்னதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ முன்னாடி நான் சித்தர்களை பற்றி சொன்ன உங்கள்கிட்ட இந்த கருவூமத்தையே எப்படி பயன்படுத்தணும் எல்லாம் இது பண்ணிங்க, இப்போ அதெல்லாம் நல்ல மாதிரியாக செஞ்சிங்க.
ஏதாவது சந்தேகம்னா என்னை கேளுங்க, எங்கள் வீட்டில் இருக்குது, நான் எப்படி செய்யணுங்க, எப்படிங்க செய்யணும்னு சொல்லி கேளுங்க, நான் அதுக்கு வேணா விளக்கம் தான் உங்களுக்கு தரேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழில் வசதியும் அவ்வளோ பக்காவாக இருக்கும், யார் வீட்டில் கரும்பு மூத்தம் இருக்கோ அவங்க வந்து இப்போ பெஸ்ட்டாக இருக்கலாம், நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கலாம், மையை அவங்களே ரெடி பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட அது இல்லாத பட்சம் தான் வாங்கன்றேன், நீ உங்கள்கிட்ட இருந்தேன்னா நான் சொல்கிற பொருள்லாம் போட்டு நான் எல்லாமே விளக்கமேலாம் கொடுத்துருக்கேன், அதிலே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதுமாரி பாம்பு கடிச்சதுக்கு முறையாக அந்த இது பயன்படுத்துங்க, கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சொல்ல வந்தது என்னென்னா, இந்த சித்தர்கள் சாபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்றோம், அதாவது சாபம் இதெல்லாம் வந்து நான் ஒரு சித்தர் நீ ஒரு சித்தருன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு அது ஒன்று தான் இருக்குது. ஏன்னா எதை தோணாலும் அவங்க ஒரு சித்தர் இவங்க ஒரு சித்தர் ஒவ்வொரு அடமொழி விளைச்சிருங்க, குங்கும சித்தர் விவிதி சித்தர் இந்த சித்தர் அந்த சித்தர்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பேரில் ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. சித்தர்களாலாம் யாருமே ஆக முடியாது, இது உங்களுக்கும் தெரியும், ஏன்னா அவங்கவுங்க மனசுக்கும் தெரியும். சித்தராக இருக்காங்க பாருங்கள், அவங்கவுங்க மனசுக்கே தெரியும் சித்தரெல்லாம் ஆக முடியாது அப்படின்னு, இருந்தாலும் சொல்லிக்கிறது சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர்னு ஒரு பேரை வச்சுக்கிறது அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம்தான் அது கொடுக்கும். சித்தர்கள் பேர்லாம் சித்தர்கள்லாம் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாலும் அவங்களாம் உசுரோடு இருக்காங்க, அதனால் சும்மா சித்தர்கள் பேரெல்லாம் யாரும் வைக்க வேண்டாம். அப்படி சித்தர்கள்னு சொல்கிற யாரும் யாரும் நம்ப வேண்டாம். நீங்கள் நம்பி எல்லா இடம் போங்க, சாமியார் அந்தமாரி இது பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணி தராங்க, போகிறாங்க வராங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாந்திரிகர் வேறு, சாமியார் வேறு, ஜோசியர் வேறு, இது வேறு, அதாவது பரிகாரம் பண்ணுற அவங்க வேறு, ஐயர் அந்த இதெல்லாம் வேறு, அது வேறு. ஆனால் சித்தர்களாக யாருமே ஆக முடியாது. இது இப்போ யாரும் எந்த சித்தரும் கிடையாது, முன்னாடி மறைஞ்ச அதான் மறையில் அவங்க அவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் இருக்காங்க, ஆனால் உயிரோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சித்தர்கள்லாம் இப்போ யாரும் இப்போ வந்து பூமியெல்லாம் நடமாடுறாங்கலாம் சித்தர்கள் கிடையாது, அதனால் நம்பி அதுவும் இது பண்ண வேணாம். ஒரு இது ஒரு நான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா இதனுடைய இது எனக்கு வேலை கிடையாது, இதை சொல்லணும்னு தோணுச்சு. சித்தர்கள் பேரை தை வச்சிருக்கிறவங்க அப்படியே மாற்றிருங்க, கஷ்டத்தை கொடுக்கும் ரொம்ப. யார் யார் சித்தர்னா என்ன எப்படி இருந்தவங்க எப்படி இது பண்ணாங்க, சித்தர்கள் சாபத்துக்கு ஆளாகிட்டு இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. அந்த காலத்தில் எழுதி வச்சாங்க, அதை வச்சு நம்ம வந்து விதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் போகிறோம் வரோம், இல்லை அவங்க எழுதலைனாக்கா இந்த செடி என்ன ஆகும் நமக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை வேறு யாருக்கா தெரியுமா? தெரியாது. சித்தர்கள் இதே இப்போ தான் வந்திருக்குது, அதாவது இந்த இதெல்லாம் செல்லுலாம் வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சாமியார்கள் வந்து ஏதோ ஒருத்தவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களாலே சித்தர் ஆக முடியல. ஆஹா, ஐந்தாம் நூற்றாண்டில் சித்தர்கள் இருந்தாங்க, அந்த ஐந்தாம் நூற்றாண்டு இப்போ இருபதாம் நூற்றாண்டில் வந்து நான் சித்தர் நீ சித்தர் சித்தர்னு பேர் வைக்காதீங்க, தயவு செய்து வைக்காதீங்க. நான் அதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். வீடியோ பார்த்துங்க, இதில் யாராவது சித்தர்கள் பேர் வச்சு என்னை வந்து திட்டினாலும் சரி இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு இருந்தேன், அது சித்தர்கள் சாபத்துக்கு ஆளாக வேண்டாம். இருந்தாலும் இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வச்சிருங்க.